இந்த சின்ன வயசுல இருந்து இயற்கை மேலே வந்து நிறைய ஆர்வம். அப்படியே போனால் பூமி வந்து சொல்லிட்டு எனக்கு ஒரே இப்போ இது பணம் நினைக்கிறேன். முதல்ல சாப்பாடு எங்களுக்கு மட்டும் தான் தேவைன்னு சொல்லிட்டு நான் பதிவிக்க ஆரம்பித்தோம். நம்ம மேலே முடிஞ்சாலும் நம்ம மற்ற சமுதாயத்துக்கு நம்ம அந்த நல்ல உணவு உற்பத்தி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் தான் பண்ணியிருக்காங்க. மாதிரியான உணவு சாப்பிட்டாங்க இந்த மாதிரியான வந்து சத்து வரும்னு தெரிஞ்சிக்காம நேரடியாக வந்து கெமிக்கலில் போய் இறங்கி அதை சாப்பிட்டு வந்து இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தியே குறைஞ்சி போச்சு. எல்லாருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மை ஃபுல்லாக வந்து குறைஞ்சி போய் ஒரு வியாதிக்கு வந்து மருந்து சாப்பிட போனாங்க. அந்த மருந்து என்ன பண்ணது அந்த வியாதியை குணப்படுத்திட்டு இன்னொரு புதுசாக ஒரு வியாதி வந்து அது உருவாக்கிடுது. மறுபடியும் நம்ம அந்த வியாதி குணம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். அந்த வியாதி அப்படி சரியாக மாதிரி தெரியும் மறுபடியும் இன்னொரு வியாதி வந்துடும். இப்படி தொடர்ந்து ஒரு ஒன்ஸ் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போனாவே தொடர்ந்து ஏதாவது ஒரு வியாதி சொல்லிட்டு டாக்டர் கேட்டாங்க என்னங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம் இதுலாம் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிறீங்க அந்த வியாதி சரியாக குணமாவலையே அப்படின்னு நம்ம டாக்டர் கேட்ட அப்படின்னாங்க. இதெல்லாம் அப்படிதாங்க லைஃப் லாங் சாப்பிட்டாங்கண்ணா சுகரா சாப்பிடல சாப்பிடுன்றான் எந்த பீஃபியா நீ பண்ண தொடர்ந்து மாதிரி சாப்பிட்டாங்க அதுக்கு எத்தனை நகை வந்து உயிர் காப்பிட்டு சொல்லி டாக்டர் நம்மளை பயமுறுத்துறாங்க. நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பொருள் தயாரிப்படுத்தாலும் எல்லா பொருளுக்குமே வந்து அந்த தயாரிப்பாளர் தான் வந்து விலையை நிர்ணயம் பண்ணுவோம். சின்ன பொருள் எந்த பொருள் தான் சரி ஆனால் வந்து நிர்ணயம் பண்ணுறோம். ஆனால் விவசாயி உற்பத்தி பண்ணுற எந்த பொருளுக்குமே விவசாயி வந்து நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு பொருள் வந்து இங்கே உற்பத்தி பண்ணி நேராக பில் பார்க்கணும் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உற்பத்தி பண்ணி எது பண்ணணும் சொல்லிட்டு அங்கே போனாங்க வியாபாரி முடிவு பண்ணுவான். ஆனால் இங்கே வந்து உற்பத்தி பண்ண ஒரு மூட்டை நெல்லுடைய கரையை உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் செலவாகுது அப்படின்னாக்கா அது வந்து யாருக்கு தெரியும் உற்பத்தி பண்ண விவசாயி தான் தெரியும். விவசாயி தான் வந்து நமக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு 500 ரூபாய் செலவாச்சு நம்முடைய உழைப்புக்கு அது 4 மாதம் நம்ம இதுக்காக வந்து உழைச்சிக்கிறோம் நம்ம மேற்கொண்டு இவ்வளோ லாபம்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணணும். அப்படி பண்ணாத அந்த மாதிரி விவசாயி வந்து அவனா உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ண பொருளுக்கு அதனுடைய விலையை அவனா நிர்ணயம் பண்ணுற மாதிரியான ஒரு காலகட்டம் வரதுக்கு முன்னே விவசாயம் வந்து சிறப்பாக அடையாது. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். நம்மாழ்வார் தான் முழுக்க முழுக்க வந்து அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி ஃபுல்லாக நாடு ஃபுல்லையாக மேல்தவழியே அவர் போய் நல்லா பரப்பின்னு வந்தார். அவர்கிட்ட நாங்கள் நேரடியாக போய் பயிற்சி எடுத்துக்கிறோம். அவர் சொல்லி கொடுத்த அந்த பயிற்சி முறை தான் வந்து நாங்கள் இன்றைக்கும் அதை கடைபிடிச்சிக்கின்னு இயற்கை விவசாயம் பண்ணிக்கிறாங்க. எங்களுடைய எங்களுக்கு என்னன்னாக்கா முதல்ல சாப்பாடு எங்களுக்கு மட்டும் தான் தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் பயிர் வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி நான் மட்டும் நல்ல உணவு சாப்பிட்டா அப்படி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்சாலும் நம்ம மற்ற சமுதாயத்துக்கு நம்ம அந்த நல்ல உணவு உற்பத்தி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் ஃபீல்டு மொத்தமே சரி ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் தான் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இந்த பயிர் வைக்கிறத வந்து நேரடியாக விற்பனை பண்ணாமல் அது அந்த மதிப்பு கொட்டப்படுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த நெல்லாம் வந்து அரிசியாகிறது இந்த கடலக்காய் வந்து அது வேர்க்கடலே அதை நல்ல கல்லெண்ணெய் ஆகிறது எள்ளு பயிர் வைக்கிறோம் எள்ளு பயிர் வந்து அதை வந்து எண்ணெய் ஆக்கி பண்ணுறது இந்த மாதிரி மதிப்பு கொட்டப்பட்ட பொருளாக நாங்கள் ஆக்கி அந்த பொருள் தான் வந்து சமுதாயத்துக்கு அதை கொடுத்துருக்காங்க. நல்ல ஆயுளை பெற நல்ல ஆயுளை உண்ண வேண்டும்.